மதுரையில் சந்து பொந்துக்குள்ளே இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டேன்டா. அதில் ஏதோ ஒரு சாமி தான் கண்ணை முழிச்சிச்சு போல. உன் குரலை கேட்டதே போதும்டா. ஐயோ, கோத்தாலும் தங்கச்சியும் பக்கத்தில் இல்லையே, அப்படியே இருக்கியா? ஓடி போய் கொடுக்குறேன். ரெண்டு நாளாக சாப்பிடாம டிவி முன்னாடியே கிடக்குதுங்க. புரெல்லாம் நீ டாக்டருக்கு படிக்க ரஷ்யாவுக்கு போயிருக்கேன்னு தான் தெரியும். உக்ரைன் ஒரு நாடு இருக்குது, இப்போ தாண்டா தெரியுது. என்னோட நீயும் பத்தாவதோடே பேசாமல் நின்றுருந்தா உங்கள் ஆத்தாளுக்கும் உன் தங்கச்சிக்கும் ஒரு உசுரா வீட்டோடையே கிடந்திருப்ப. தைரியமா இரு, கட் பண்ணிடாத, ஓடி போய் நான் கொடுக்குறேன். உன் குரலை கேட்டா உங்கள் ஆத்தாளுக்கு உசுரே வந்துருண்டா.